வெல்கம் டு செல்வகோமு சமையல். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பாசிப்பருப்பு ஜவ்வரிசி ரெண்டையும் வச்சு மண்டவெல்லாம் சேர்த்து ஒரு பாயாசம் இதான் பண்ண போகிறேன். வாங்க, அதுக்கு நான் 50 பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அதை ஒரு வடை சட்டியில் சேர்த்துட்டு நான் வறுக்கிறேன். கொஞ்சம் செவக்க வறுத்து எடுத்துக்கிடுவோம். இப்போ 50 பாசிப்பருப்புனா நான் 50 ஜவ்வரிசி எடுத்துருக்கிறேன். ஜவ்வரிசியை நான் வறுக்கலை, ரெண்டையும் க்ளீன் பண்ணி வறுத்ததை க்ளீன் பண்ணி ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை ஒரு குக்கரில் 4-5 விசில் வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ விசில் வந்துடுச்சு. நமக்கு வந்து ஒன்று போல் வெந்திருக்கும், குழையவும் செஞ்சுருக்காது, மீடியமாக ரெண்டும் நல்லா வந்துருக்கும், வெந்து வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இப்போது இது இருக்கட்டும். நம்ம ரெண்டும் சேர்த்து 100 எடுத்துருக்கிறதுனால ஒரு 250 மண்டவெல்லாம் எடுத்துருக்கிறேன். இந்த மண்டவெல்லாம் நம்ம வந்து நல்ல கலராக பாகு மண்டவெல்லாம் அப்படின்னு கேட்டோம்னா கடைகளில் கிடைக்கும். இதை வந்து நம்ம இந்த சக்கரை பொங்கல் இந்த பாசிப்பருப்பு பாயாசத்துக்கு சேர்த்தோம்னா நல்ல கலர் கிடைக்கும். இப்போ இதை நம்ம கரைச்சிக்குவோம். கரைச்சிட்டு நம்ம இதில் வடிகட்டிக்கிடுவோம். சில மண்டவெல்லத்தில் தூசி இருக்கும், சில இதில் தூசி இருக்காது. எப்படினாலும் நம்ம செக் பண்ணி ஊற்றிக்கிட்டால் நல்லது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு தேவைன்னா 300 கூட சேர்த்துக்கலாம். எனக்கு 250 கிராமே கரெக்டாக இருக்கும், அதனால் நான் அதை தான் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். நான் வீடியோவுக்கு தெரியணுங்கிறதுக்காக பாத்திரத்தை மாற்றிட்டேன். இப்போ நல்ல கலர் தூக்கலாக தெரியுதா? இந்த அளவுக்கு நம்ம பாகு மண்டவெல்லாம் கடையில் கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ நமக்கு அடுத்தடுத்து நமக்கு விசேஷங்கள் வர்றதுனால நான் வந்து அடுத்தடுத்தால் ஒவ்வொரு பாயாசங்கள் போட்டிருக்கிறேன் என்னுடைய சேனலில். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான ஏலக்காய் சேர்த்துக்குவோம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டு நம்ம முந்திரி பருப்பு, நம்மகிட்ட வேறு எதுவும் நட்ஸ் இருந்தாலும் சேர்த்து போட்டு அதை வறுத்து இதில் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பும் நல்ல ஒரு புரோட்டீனு, ஜவ்வரிசியும் அதே மாதிரி தான். மண்டவெல்லத்தில் அயன் இருக்குது. இதை நம்ம குழந்தைகளுக்கு அடிக்கொறுக்க செய்து கொடுக்கலாம். ஈஸியாக நம்ம வறுத்து குக்கரில் சேர்த்துட்டோம்னா ஒரு 1/2 hour நம்ம இந்த பாயாசத்தை நம்ம செய்து முடிச்சுக்கலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா செல்வகோமு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிடுங்க. இப்போ இதை இதில் ஊற்றிடுவோம். நமக்கு ஆல்ரெடி நல்லா கொதிச்சுட்டு போதும். நல்லா கொதிச்சு நல்ல பச்சை வாடையும் போயிடுச்சு மண்டவளத்தில் உள்ளது. இப்போ இதை மூடி வச்சுருவோம். கொஞ்சம் கேப் விட்டு மூடி வைப்போம். கொஞ்சம் நேரம் கழிச்சிச்சின்னா கொஞ்சம் கட்டியாயிரும். இங்கே பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லா இஞ்சிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.